தீதும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் நாம் இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு மனோபாவங்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய தடைக்கல்லாக இவற்றையெல்லாம் பற்றி நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி பேசுவதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையும் பல புதிய வாய்ப்புகளையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த வாய்ப்புகளை அவர்கள் முழுதாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பண்பாட்டு வாழ்க்கையில் இன்னும் செழுமையும் சமூகத்தோடு உள்ள ஒரு உறவில் இன்னும் ஒரு உயரிய ஒரு பண்பும் இருந்தால் அவர்கள் சிகரங்களை நோக்கி செல்ல முடியும் என்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமாக இந்த பிறர் மீதான அலட்சியம் அல்லது பிற விஷயங்களின் மீதான அலட்சியம் கேலி கிண்டல் இதையெல்லாம் தான் இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் இளைஞர்களிடம் அது மிகவும் பரவலாக இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே நாம் ஒன்றை புரிந்து வேண்டும் ஒன்றை நாம் கேலி செய்வதன் மூலமாக அதை கடந்து விட முடியாது வென்று விட முடியாது ஒன்றை வெல்ல வேண்டும் என்றால் அதனுடைய உண்மையான பலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒருபுறம் ஒரு கட்டம் நாம் இப்பொழுது இந்த கேலியினுடைய பல்வேறு வடிவங்களை பற்றி பேசுகிற போது இளைஞர்கள் எப்படி ஒருவரை பூமர் என்று சுலபமாக சொல்லிவிடுகிறார்கள் அதாவது தங்களுக்கு ஓப்பில்லாத எண்ணங்களை கொண்டவர்கள் அல்லது தனக்கு முந்தைய தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் ஆனால் ஒரு இளைஞன் சிந்திக்க வேண்டும் தனக்குள் ஒரு பூமர் இருக்கிறாரா என்று ஏனென்றால் பூமர் என்று நீங்கள் சொல்வது என்பது ஒரு பழைய சிந்தனைகளை கொண்டவர்களை ஒரு பழைய வாழ்க்கை முறையை கொண்டவர்களை நீங்கள் பூமர் என்று அழைக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு பூமர் இருக்கிறார் அதை எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா பழமை என்பது எதோடு தொடர்புடையதாக இருக்கிறது அது சாதிய சிந்தனை மதவாத சிந்தனை இதுதான் ஒரு பூமருக்கான அடிப்படையான விஷயம் இன்னொன்று குறுகிய சுயநலம் மிக்க ஒரு வாழ்க்கை பார்வை பார்வை இதெல்லாம் பூமர்களுடைய அடிப்படை குணங்கள் அப்படி பார்த்தால் நீங்கள் குறுகிய சுயநலம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் வாழ்க்கையில் புதியனவற்றை நாடுகிறவர்களாக இருக்கிறீர்களா புதிய சிந்தனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொள்கிறவர்களாக இருக்கிறீர்களா அதே சாதி மத சிந்தனைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறீர்களா அவை உருவாக்கக்கூடிய குறுகிய வாழ்க்கை பார்வைகள் உங்களிடம் இல்லாமல் இருக்கிறதா பல நேரங்களில் நாம் சாதியவாத சிந்தனைகளாலும் மதவாத சிந்தனைகளாலும் நம்முடைய மனம் கட்டுப்படுத்தப்படுகிறது நாம் சில சமயங்களில் அவற்றோடு முரண்படுவது போல நாம் பேசினாலும் கூட ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நம்முடைய சாதிய சிந்தனைகளும் மதவாத சக்தி சிந்தனைகளும் முன்னோக்கி வந்து விடுகின்றன அப்பொழுது நீங்கள் பதினைந்து வயதில் இருந்தாலும் ஒரு ஆகி விடுகிறீர்கள் இருபது வயதில் இருந்தாலும் ஒரு ஆகி விடுகிறீர்கள் இருபத்தைந்து வயதில் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆகி விடுகிறீர்கள் அப்படி இருக்கிற போது பூமர் என்பது ஒரு நபர் அல்ல ஒரு சித்தாந்தம் அது ஒரு வாழ்க்கை பார்வை முற்றிலும் பழமை சார்ந்தது அப்படி இருக்கிற போது நீங்கள் ஒரு காலமாக இந்த சமூகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பழமைவாத சிந்தனைகளை உங்களுக்குள்ளும் நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் எப்படி ஒரு இளைய தலைமுறையை சேர்ந்தவராக இருக்க முடியும் உங்கள் வயது வேண்டுமானால் இளமையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு நூற்றாண்டு பழைய மனிதனாக இருக்க வாய்ப்பிருக்கிறது ஒரு ஆயிரம் வருடம் பழமை மனிதனாக நீங்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது ஒருவர் இளைஞர் என்பதை குறிப்பது என்பது அவருடைய உடல் ரீதியான தகுதி மட்டுமல்ல அவர் இந்த உலகத்திற்கு வந்து எவ்வளவு நாள் ஆகிறது என்பது மட்டுமல்ல நீங்கள் ஒரு புதிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் இருக்க வேண்டும் புதிய எண்ணங்கள் இருக்க வேண்டும் பழமையான எண்ணங்களின் ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டவராக இருக்க வேண்டும் மாறாக தொடர்ந்து பழமையை மனதிற்குள் ஆராதித்து கொண்டே உங்களை விட வயதில் மூத்தவர்களை நீங்கள் பூமர் என்று சொல்வதன் வழியாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய பூமரை நீங்கள் மறைத்துக்கொள்ள பார்க்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் யாரையும் பார்த்து கேலி செய்யவில்லை உங்களை நீங்களே தான் கேலி செய்து கொள்கிறீர்கள் உங்களை நீங்களே தான் கேலி செய்து கொள்ள வேண்டும் யார் பூமர்களாக இருக்கிறீர்களோ உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பூமர்களை நீங்கள் இளைஞர்களாக இருந்தாலும் வெளியேற்றுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம் நம்ம வந்து என்றைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோடய சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் என நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி எப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார் ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிற மாறிவிடுகிறீர்கள் வாட் யூ திங்க் யூ பிகம் நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து பலர் வந்து இது வந்து அப்படி தான் நடந்திருக்கு நான் இப்படி தான் நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சதெல்லாம் நடந்தது காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால் அந்த இலக்குக்கு போக முடியுது ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பதாக இருந்தால் ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை இருக்கீங்க நீங்கள் வந்து என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என் ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் எவ்ரி டே யூ ஹாவ் டு மூவ் டேக் ஒன் ஸ்டெப் டுவார்ட்ஸ் யுவர் கோல் இந்த ஆக்ஷன் டேக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள் அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம் இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சி அடையலாம் ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது ஸோ நிறைய பேர் வந்து பேசுவாங்க வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறையா டைலாக் பேசுவாங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க நிறையா வந்து கருத்துக்கள் சொல்லுவாங்க ஆனால் வந்து தி டோன்ட் டேக் ஆக்ஷன் கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகமாட்டாங்க ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து மேலே உயரமாக வளர்கிறார்கள் இன்றைக்கி வந்து அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க அவர் வந்து இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை வந்து நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் வந்து இளம் வயதில் அவர்கள் நினைத்து இலக்கை அடைந்திருப்பார்கள் நம்ம உடனே என்ன சொல்லுவோம் அவருக்கு லக்கு இல்லை அப்பா பண்ணிட்டாரு மாமனார் பண்ணிட்டாரு ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம் அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம் எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்குக் அந்த இலக்கு அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது ஒரு ஸ்டெப் எ ஜர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் சிங்கிள் ஸ்டெப் ஒரு ஆயிரம் மைல்கள் கிடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த ஆயிரம் மைல் வரும் ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும் தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது அதே போல் நீங்கள் இப்போ வந்து இன்னைக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் இல்லை நான் வந்து காலேஜில் இருக்கேன் நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும் என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது உங்களுக்கு வந்து எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிற தெரிஞ்சிருச்சு உங்கள் மனசல வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க சரி மனதளவில் ஆசைப்பட்டாச்சு அந்த இன்னும் அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம் அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள் அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது வா எந்த மாதிரி திறன்களை கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது எல்லாமே ஓப்பன் ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் யார் யாராருக்கு எவ்வளோ சம்பளம் யார் யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள் அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ் ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆடலாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது கிடைப்ப வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதுதான் முதல் படி அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் வாழ்த்துக்கள் வணக்கம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கவிஞர் சேலம் புகழேந்தி ஏற்கனவே பல நல்ல கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார் அண்மையில் அவருடைய கவிதை நூல் ஒன்று வந்திருக்கிறது அந்த தலைப்பே சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது பிரிதொரு வேரில் பூத்தல் என்பது அந்த கவிதை நூலின் தலைப்பு சரியாகச் சொன்னால் கவிதை என்பது மிக எளிமையாக சொற்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கே சில நிமிடங்கள் ஆகின்றன பிரிதொரு வேரில் பூத்தல் என்பதாக அந்த தலைப்பு அமைந்திருக்கிறது மிக அருமையான கவிதை நூல்களை தந்திருக்கிற சேலம் புகழேந்தி அவர்கள் இதில் ஒரு வித்தியாசமான முயற்சியை கையாண்டிருக்கிறார் உள்ளே அறுபத்தி இரண்டு கவிதைகள் இருக்கின்றன அறுபத்தி இரண்டு கவிதைகளுக்குமான தலைப்பு எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏற்கனவே வந்திருக்கிற அறுபத்தி இரண்டு கவிதை நூல் தொகுதிகளின் தலைப்பே ஒவ்வொரு கவிதைக்கும் தலைப்பாக ஆகிறது அங்கே சேலம் மாவட்டத்திலே இருந்து மூத்த எழுத்தாளர்கள் சி மணி தமிழ்நாடன் முருகசுந்தரம் போன்றவர்களை குறிப்பிடுகிறார் இப்போதும் நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் சேலத்தில் இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் கவிஞருக்கு ஒரு மாவட்டத்தின் பற்றும் இருக்கிறது எனவே சேலத்தில் இருக்கிற கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கருதுகிறார் ஒரு நூலை குறிப்பிட்ட ஒருவருக்கு காணிக்கையாக்குவது பழக்கம் இல்லை இல்லை அறுபத்தி இரண்டு பேருக்கும் அவர் காணிக்கையாக்குகிறார் எப்படி என்றால் அவர்கள் எழுதிய நூலின் தலைப்பை ஒரு கவிதைக்கான தலைப்பாக வைத்து அந்த நூல் இந்த கவிதை சரவணகுமாருக்கு இந்த கவிதை இவருக்கு என்று ஒவ்வொரு கவிதையின் இறுதியிலும் அது யாருக்கு காணிக்கை என்று சொல்லப்படுகிறார் ஆகினாலே தான் இந்த புத்தகத்திற்கு அவர் என்ன பெயர் வைத்திருக்கிறார் என்றால் இந்த தலைப்புகளெல்லாம் என்னுடைய தலைப்புகள் இல்லை யாரோ கொடுத்த தலைப்புகள் பிரிதொரு வேரில் இந்த நூல் பூத்திருக்கிறது என்று அவர் சொல்ல வருகிறார் பல கவிதைகள் திரும்ப திரும்ப படிக்க வைக்கின்றன அவருடைய பழைய நினைவுகள் சிந்தனைகள் இன்றைய சமூக போக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிற கவிதைகளாக அந்த புத்தகத்தில் இருக்கின்றன வார்த்தைகள் வெளியேற்றப்பட்ட அறை என்று ஒரு கவிதை இருக்கிறது இன்றைய சமூகத்தில் இளைஞர்கள் திருமணமான சில மாதங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் மனமுறிவு வந்து நிற்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் இரண்டு துருவங்களாக பழைய சமூகமும் இன்றைய சமூகமும் இருக்கிறது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டுமென்கிற பிற்போக்குத்தனமாக இருந்த ஒரு சமூகம் என்ன ஆகிவிட்டதென்றால் இரண்டே மாதங்களில் இரண்டு பேரும் கோவித்து கொண்டு திருமணத்தை முறித்து கொண்டு விடுவார்கள் என்கிற நிலை வருகிறது இப்போதும் நீதிமன்றங்களிலே பார்த்தால் மிக கூடுதலாக இளைஞர்கள் ஓரிடத்தில் கூடியிருக்கிறார்கள் அது குடும்ப நீதிமன்றம் எல்லோரும் மனமுறிவுக்காக வந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல மனமுறிவு உரிமை வேண்டும் என்பது சரி ஆனால் அந்த உரிமையை எடுத்ததற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பது அதைவிட விட சரி அப்படித்தான் இந்த கவிதை என்ன சொல்லுகிறது என்றால் அந்த பெண்ணை அதாவது தன்னுடைய மனைவியை வெளியேற்றியதற்கு பிறகும் அவள் கூறிய அந்த தடித்த வார்த்தைகள் இந்த அறை முழுவதும் நிரம்பி கிடக்கின்றன கோபம் இவனுக்கு அடங்கவில்லை எத்தனை கடுமையான வார்த்தைகள் எனவே இனி அவளோடு எந்த உறவும் வேண்டாம் என்று அவள் விட்டுவிட்டு போன அவளுடைய பொருள்களையும் தூக்கி வெளியில் எரிந்து தீ வைத்தாயிற்று ஆனாலும் அந்த வார்த்தைகளின் வெப்பம் இன்னமும் இந்த அறைக்குள் இருக்கிறது அவள் இந்த அறையை விட்டு வெளியேறிய பிறகும் இந்த அறையில் தான் வாழ நேர்ந்திருக்கிறது எனவே அவளுடைய பொருள்களையெல்லாம் வெளியில் தூக்கி எறிந்து தீ வைத்து கொளுத்தியதற்கு பிறகும் வெப்பம் வெளியில் இல்லை அந்த வார்த்தைகளாக இந்த அறைக்குள்ளேயே இருக்கிறது அந்த மெத்தையில் இளமும் பஞ்சு மெத்தையில் படுத்திருக்கிற போது கூட அந்த பூக்கள் கூட அவளுடைய வார்த்தைகளால் கருகி போயிருக்கின்றன அந்த இளமும் பஞ்சு மெத்தையும் முறங்குவதற்கு ஏற்றதாக இல்லை அதை சுற்றி பரநிலை போட்டாயிற்று காலங்கள் ஓடின சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் மறந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிய பின்னால் ஒரு நாள் நண்பன் வந்து சொல்லுகிறான் இன்று காலையில் நான் அவரை பார்த்தேன் யாரை அவனுடைய மனைவி இன்று காலையிலே பார்த்தேன் என்ன சொன்னாள் என்று கூட இவனுக்கு கேட்க தோன்றவில்லை இன்று காலையிலே பார்த்தேன் என்று சொன்னதற்கு பிறகு இவன் மௌனமாக இருக்கிறான் அவன் சொல்லுகிறான் உன் மனைவி கேட்டால் இன்று அவருடைய பிறந்த நாள் இல்லையா என்று கேட்டார் உடனே தான் இவன் நாட்காட்டியை பார்க்கிறான் ஆம் தான் மறந்து போன பிறந்த நாளை அவள் நினைவு வைத்திருக்கிறாளா இத்தனை நாட்களுக்குப் பிறகும் மறக்காமலா இருக்கிறாள் என்று தோன்றிற்று கண்ணிலிருந்து வடிந்த ஒரு கண்ணீர் துடி கருகி போன மலர்களையெல்லாம் மறுபடியும் துடிர்க்க வைத்தது பரனிலிருந்து மெத்தையை மீண்டும் எடுத்து விரித்தான் என்ற அந்த கவிதை முடியும் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவிதை வாழ்க்கை என்பது சட்டென்று அப்படி தூக்கி எறிந்து விடுவதில்லை அதைவிட கவனம் சொற்கள் அவ்வளவு கடுமையாக வெளியே வந்து விழுந்துவிடக்கூடாது என்பதில் இருபாலாரும் கவனமாக இருக்க வேண்டும்